கிரேஸ் அண்ட் பீஸ் டு யூ ஃப்ரம் காட் ஆர் ஃபாதர் அண்ட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த நாளிலுமே ஒவ்வொரு பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு அப்படி இதற்கான வசனம் தாட் நம்ம இன்றைக்கி கற்றுக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் கேளுங்க, கண்டிப்பாக ஒவ்வொருக்கும் பிரோஜனமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே, ஒரு ஒரு காடு இருக்குது. இந்த காட்டில் நிறைய விலங்குகள் இருக்குது, பறவைகள் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது எல்லா பறவைகளும் காட்டுடைய எண்டில் போய் என்ன பார்க்குறாங்களோ அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆகி நின்றுறாங்க, திகச்சு போய் நிற்கிறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா காடு அழிஞ்சிட்ருக்கு, நெருப்பால் நெருப்பு எரியப்பட்டு காடு அழிஞ்சிட்டு இருக்கிறது தான். தன்னுடைய வீடு, அதாவது அந்த மிருகங்களுக்கான வீடு அழிஞ்சிட்ருக்கிறத பார்த்துட்டு அது கஷ்டத்தோடு நெக்ஸ்ட் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்குது. நமக்கும் நிறைய டைமில் ஏதாவது ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை டக்குன்னு சொரம் வந்துட்டாலோ அவங்களுக்கு முடியாமல் இருக்கும்போது நம்மளால் பார்க்க முடியாது. மேபி நம்ம நிறைய பேருக்கு பார்க்கலாம், பட் நமக்கு நம்ம க்ளோஸ் டு அவர் ஹார்ட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமோ, ஏதாவது நம்ம வீடுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை நம்மளுடைய பொருள் ஏதாவது அபகரிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருப்போம். இதுவே மற்றவங்களை நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம், அட்வைஸ் கொடுப்போம், பட் நமக்கு இருந்தால் நிறைய செய்ய முடியாமல் நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆகிருப்போம், ஃப்ரீஸ் ஆகிருப்போம். ஸோ இதே மாதிரி தான் அவங்க வீடு அழியுதுன்னு சொன்னோடனே அந்த ஃபாரஸ்ட் அழிதுனோடனே எல்லாம் திகச்சு போய் நிற்கிறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க, அதை நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு தாட்டோடு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு அம்மிங் பேர்ட், அதாவது ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த பேர்டு, அந்த பேர்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய அதுக்கால அதுக்கான ஒரு ஒரு வேலையை செய்யுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வாயில் வந்து என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஒரு பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த அந்த நெருப்பில் போடுது. இது மாதிரி பறந்து பறந்து போய் ஒரு ஒரு சுட்டு சுட்டாக அது எவ்வளோ குட்டி ரொம்ப குட்டியாக இருக்கும், அதுலேயும் அதோடைய வாயில் எவ்வளோ தண்ணி அந்த எவ்வளோ இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும்ல. ஸோ அதில் வந்து கொண்டு வந்து வைக்கிறது, இது கண்டிப்பாக அந்த நெருப்பு அணைக்குமா லாஜிக்காக கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ இதெல்லாம் விலங்குகள் பார்க்குது, பார்த்துட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒன்று சொல்லிச்சான், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். வேறு எதுவுமே சொல்ல, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நிறைய காரியங்கள் வந்து நம்ம செஞ்சிட்ருப்போம். ஸோ ரொம்ப சின்ன காரியமாக இருக்கலாம், அது வந்து நம்ம மற்றவங்களுடைய பார்வைக்கு அது ரொம்ப குட்டியாக இருக்கலாம், இல்லை நம்மளே மற்றவர்களை கம்பேர் பண்ணி நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்யலை, நான் ஒன்றும் பெருசாக அது சாதிக்கலை, நான் ஒன்றும் எதுவுமே ஒழுங்காக பண்ணலையே, நான் ரொம்ப சின்ன விஷயம் தானே பண்ணிகிட்ருக்கேன், எல்லோரும் இவ்வளோ இவ்வளோ காரியங்களை செய்கிறாங்களே, நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு லட்ச லட்சமாக கொடுக்குறாங்க, என்கிட்ட காசு இருந்தால் நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேனே, என்னால் கொடுக்க முடியலையே, நான் சின்ன ஹெல்ப் தானே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். இல்லைனா வந்து நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, அதனால் காடை க்ளோரிஃபை பண்ணுறாங்க, எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லையே, நான் எப்படி காடை க்ளோரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு நம்ம சின்ன விஷயத்தை செஞ்சிட்ருப்போம், அதனால் தேவன் மகிமைப்பட்டு கொண்டு இருப்பார், ஆனால் நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம், பிகாஸ் அதை விட அதிகமாக செய்கிறவங்களும் பார்த்து ஒருவேளை குறைச்சலாம் நம்ம எண்ணியிருக்கலாம். வேதாகமத்துலேயும் ஒரு அருமையான ஒரு காரியம் நடந்துச்சு, என்னென்னா ஜீசஸ் அந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கும் போது நிறைய பேர் காணிக்க செலுத்துகிறாங்க ஆலயத்தில் வந்து, ஆனால் அதில் ஒரு விதவை வந்து அவங்க நேரெண்டு காசு தான் வச்சுட்டு வைக்கிறாங்க. அப்போது காட் சொல்லுவாங்க, இவங்க தான் எல்லாரையும் அதிகமாக கொடுத்ததாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது எல்லாம் அவ்வளோ காசு போடுறாங்க, இவங்களுக்கு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தை வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா, கொடுத்தாங்க. அதே போல் அந்த சிறுவன் அஞ்சு அப்போ ரெண்டு மீன் கொடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எல்லாருக்கிட்டேயும் அப்போ வந்து என்ன இல்லைன்னா ஃபுட் இல்லை, காட் வந்து பிளஸ் பண்ணி ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தை என்னால் முடிஞ்சது கொஞ்சம் தான், இது 50,000 பேருக்கு கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்க முடியாது, இந்த 5 அப்போ தான் அவனுக்கு தெரியும், ஆனாலும் அந்த கொஞ்சத்தை வந்து என்ன பண்ணான் தெரியுமா அவன் கொடுத்தான். ஸோ நம்ம லைஃப்லையுமே நம்ம இதெல்லாம் சின்னதுன்னு நினச்சிட்ருக்கோமோ, இதெல்லாம் வச்சு எதாவது பண்ண முடியுமா நம்ம திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஆனால் அதை வச்சு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வசனத்தை படிச்சிடலாம், படிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கான தாட்டை கற்றுக்கலாம். ஸோ கலாத்தியர் 6:4 அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஈச் ஒன் ஷுட் டெஸ்ட் இஸ் ஓன் ஆக்ஷன், தென் ஈ கேன் டேக் ப்ரைட் இன் ஹிம்செல்ஃப் வித்தவுட் கம்பேரிங் ஹிம்செல்ஃப் டு சம்படி எல்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்ததில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். கொடுத்ததில் ஒரு வேளை நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக காட் அதுக்கான உங்கள் வாழ்க்கை நிமித்தம் அவர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, மகிமை அடைஞ்சிட்டு தான் இருக்காரு. சரி, நான் ரொம்ப சின்னதாக தான் செய்கிறேன், நான் ரொம்ப குட்டி காரியம் தான் செய்கிறேன்னு சொல்லி உங்களை தானே நீங்கள் வந்து இன்ஃபீரியர் பண்ணிக்காதீங்க.
அந்த ஒரு சின்ன காரியத்தின் மூலம் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கார். அவர் எப்போவுமே வந்து காட் வந்து இல்லாதவைகளில் தான் இருக்கிறவர் தான் மாட்டுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம உலகம் சொல்லுவாங்க, பிக்கஸ்ட் திங்ஸில் தான் நிறைய காரியங்கள் இருக்குது, அதுதான் இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் சொல்லுவாங்கன்னா காட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, குறைவாக இருந்தாலுமே அவர்கிட்ட கொடுத்து அதை நிறைவாக மாற்றுவார். அவருக்கு அது கொஞ்சத்தின் உண்மை தான் அவர் கேட்குறாரு, அநேக உண்மை கேட்கல, கொஞ்சத்தில் உண்மையாயிரு அப்படின்னு சொல்லி எல்லாமே குட்டி குட்டியாக தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அதை நம்ம உண்மையாக முழு மனதோடு செய்வோம். இருக்கிற அந்த கொஞ்சத்தில் காட் நீ உன்னால் வந்து ஒரு 10 பேருக்கு கண்ண மூடி அவங்களுக்காக ப்ரே பண்ண முடியும், அவங்களுடைய நீட்ஸை வந்து நீ செய்ய முடியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு நீ ஒரு தினமும் ஒரு வேளை ஃபுட் கொடுக்க முடியாமல் நம்ம இருக்கலாம், பட் அவங்களுக்காக தினமும் நம்ம ப்ரே பண்ணலாம்ல. ஸோ அது நம்ம பார்வைக்கு சிந்தாதானே, அது கண்டிப்பாக கிரேட்டர் திங்ஸை செய்யும். ஸோ நான் வந்து இந்த நாளில் கூட எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்த இந்த காரியத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போவுமே யோசிக்காதீங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆர்டர் கொடுத்ததில் எடுத்து நன்மையானதை செய்து மகிழுங்க. God bless you all, and எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க, உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். சைனிங் ஆஃப் இவாஞ்சலின் இஸ் த கிருபா. ஆமென். பை.